அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட அருமை எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க நம்மளை விட்டு தூரமாக போனாலோ இல்லை ஓரளவுக்கு மேலே அவங்க நம்ம பக்கத்தில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலோ மட்டும்தான் நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி தான் இங்கே ஒருத்தர் யார் யாரை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி முதியவரின் இறுதி மூச்சு அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்குவோம். இங்கே ஒரு வயசானவர் இருக்கார், ஒரு வயசான தாத்தானு வச்சுக்கோங்க இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அவருக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கேன்சர் மாதிரி ஒரு நோய் இருக்குது. அவர் என்னென்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இறந்துருவார். இந்த ஸ்டேஜில் அவர் மனசுக்குள்ளே ஆசை, இப்போ கடைசியிலையாவது நம்ம பையனை நம்ம பார்த்துட்டுணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். ஆனால் அவர் பையன் என்ன பண்ணுறான்னா, அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். எப்படிடா இவன் வந்து பார்க்க போகிறான், என்ன பண்ண போகிறான், எதுவுமே புரியல. திடீர்னு பார்த்தா அவர் இதை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரால் பேசக்கூட முடியல. இவர் எப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து, தாத்தா உங்கள் பையன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துகிறாங்க. அவர் உடனே கண்ணை முழிச்சு மெதுவாக பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக மருந்தெல்லாம் கொடுத்ததுனால அவர் ட்ரிப்ஸ் வேறு ஏறிட்டுருக்கு. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவன் பையனோட அந்த டீஷர்ட்டில் யூத் மரைன் அப்படின்னு நம்ம வேலை பார்க்குற கம்பெனியோட லோகோ போட்டிருக்கு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம பையன்தான். ஏன்னா அவர் நர்ஸ்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ அங்கே அந்த நர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, என் பையன் இந்த மாதிரி அமெரிக்காவில் யூத் மரைனில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. ஓஹோ, இந்த லோகோ போட்டிருக்கிறதுனால நம்ம பையன்தான், நர்ஸ்க்கு ஏதோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை தொடுறதுக்காக அப்படி கையை நீட்டி பார்க்குறாரு. உடனே அந்த பையன் கையை எடுத்து, அப்பாவோட கையை எடுத்து வச்சிட்டான். உடனே அந்த நர்ஸ் அங்கேருந்து ஒரு சேர் எடுத்து அந்த பையனுக்கு போடுறாங்க. அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பையன் உட்காந்துட்டான். அவர் ஏதோ பேச முயற்சி பண்ணுறாரு, ஆனால் பேச முடியல. அவரால் ஏதோ சொல்ல வராரு, சொல்ல முடியல. நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவன் தட்டி கொடுக்குறான். உடனே அவர் தூங்கிட்டார். நைட்டு ஃபுல்லாக பக்கத்துல இருந்து பார்த்துக்குறான், கையை தடவி கொடுக்குறான். அவரும் முழிச்சு முழிச்சு பார்க்குறாரு. நர்ஸ் நடுவில் வந்து பார்த்துட்டு, நீங்கள் வேணால் போய் தூங்குங்க தம்பி, நான் பார்த்துக்குறேன் உங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டான். திரும்ப விடிய காலம் வரப்போ அதே மாதிரி தட்டி கொடுக்குறான். இந்த நர்ஸ் ஓரமாக வந்து எட்டி பார்த்துட்டு, சரி அப்பாவும் பையனும் ஏதோ பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப காலையில் வந்து பையன் அப்படியே பார்க்குறான், கையை பிடிச்சிட்டே இருந்தவன் முழிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா உயிரோடு இல்லை. உடனே கூப்பிட்டு வந்து நர்ஸை கூப்பிட்டுட்டு வந்து காமிச்சா, அவங்களும் சொல்லிட்டாங்க, பா சாரி உங்கள் அப்பா உயிரோடு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். போகும்போது, எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வந்து தப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அவங்க பையன் வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான் போல இருக்குது, அவருக்கு அதனால அடையாளம் ஒழுங்காக தெரியலை, நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இவரை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து என்னை தப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் இவரோட பையனும் இல்லை, இவர் என்னோடய அப்பாவும் இல்லை, அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ நேரம் சொல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துருந்த அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. நான் திரும்ப சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் இவர் வந்து பார்த்த உடனே இவரோட கண்டிஷன் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு புரிஞ்சுது. அவர் அவரோட பையனோட பாசத்துக்காக ஏங்குறாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் கடைசி நேரத்துலையாவது அவருக்கு ஆறுதலாக இருக்கலாமின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன், மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போனானோ. போன அந்த இளைஞனை இந்த நர்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். நம்மளும் இப்படி தான், ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப அதோட அருமையை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதை இல்லாதப்ப அதுக்கு ஓடி ஓடி போய் தேடி தேடி செய்கிறதுனால என்ன யூஸ் இருக்க சொல்லுங்கள். அதனால் அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரவங்க யாராக வேணாலும், அக்கா தம்பி யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கள எந்த அளவுக்கு மனசை புண்படுத்தாமல் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம வச்சுக்கிறோம் இருக்கப்பவே அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இருக்கும்போதே அவங்களோட அருமையை தெரிஞ்சு அவங்கக்கிட்ட பாசமாகவும் அன்பாகவும் நம்ம எப்போவுமே நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.